அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வம் பழனிசாமி. தகவல் அறியும் உரிமை சட்டத்தை பகலில் கிடைச்ச சுதந்திரம்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அது உண்மைதான். இந்த சட்டம் வந்த பிறகுதான் அரசு அலுவலகங்களில் இருந்து பல ஆவணங்களை ஈஸியாக நம்மளால் வாங்க முடியுது. சட்ட ஆர்வலர்கள் இந்த சட்டத்தை முறையாக பயன்படுத்தி பல ஊழல்களை வெளிக்கொண்டு வந்திருக்காங்க. சமீப காலமாக இந்த சட்டத்தை பலவீனப்படுத்துகிற மாதிரி தகவல் ஆணையத்தோடைய நடவடிக்கைகள் இருக்குது. பொதுவாக இந்த சட்டத்தோட பிரிவு 6 உட்பிரிவு 1 நாம் அரசு அலுவலகங்களில் இருக்கிற பொது தகவல் அலுவலருக்கு விண்ணப்பித்து தகவல்களையோ ஆவண நகல்களையோ கேட்டு வாங்க முடியும். அவர் நமக்கு தகவல்களை தரலைன்னாலோ, அறகுறையாக தந்தாலோ, தர மறுத்தாலோ, தவறான தகவல்களை தந்தாலோ, நாம் பிரிவு 19 உட்பிரிவு 1 கீழே அந்த துறையோட மேலதிகாரிக்கு முதல் மேல்முறையீடு செய்யணும். இந்த முதல் மேல்முறையீடு செஞ்ச பிறகும் கூட நாம் கேட்ட தகவல்கள் நமக்கு கிடைக்கலன்னா தகவல் ஆணையத்துக்கு 2வது மேல்முறையீடு செய்யணும். இந்த 2வது மேல்முறையீட்டு மனுவை தகவல் ஆணையத்தில் பரிசீலனை செஞ்சு அதுக்கு தகுதி இருந்தால் நம்ம புகாரை ஒரு வழக்காக ஏற்றுக்கிட்டு அதுக்குன்னு ஒரு வழக்கு நம்பரும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா சில மாதங்கள் கழித்து நம்ம மனு சம்பந்தமாக பொது தகவல் அலுவலர்கிட்டையும் நம்மக்கிட்டையும் தொலைபேசி மூலமாகவோ அல்லது நேரடியாகவோ தகவல் ஆணையர்கள் விசாரணை செய்கிறாங்க. இந்த விசாரணையில் நம்ம கோரிக்கை நியாயமாக இருந்தால் நாம் கேட்ட தகவல்களையும் ஆவண நகல்களையும் பொது தகவல் அலுவலர்களை நமக்கு கொடுக்க சொல்லி தகவல் ஆணையர்கள் உத்தரவு போடுறாங்க. தகவல் ஆணையர்களுடைய இந்த உத்தரவை பெரும்பாலான பொது தகவல் அலுவலர்கள் மதிக்கிறதே இல்லை. ஆனால் இதை பற்றி தகவல் ஆணையர்கள் யாரும் கவலைப்படுறதும் இல்லை. இருந்தாலும் பாதிக்கப்பட்ட நாம் மறுபடியும் தகவல் ஆணையர்கிட்ட முறையிடணும். மறுபடியும் தகவல் ஆணையர்கள் உத்தரவு போடுவாங்க. அந்த உத்தரவையும் பொது தகவல் அலுவலர்கள் மதிக்க மாட்டாங்க. மறுபடியும் நாம் தகவல் ஆணையர்கள்கிட்ட முறையிடணும். ஒரு காலகட்டத்தில் தகவல் ஆணையருக்கு கோபம் வந்துடும். உடனே ரெண்டு பேரும் நேரில் தகவல் ஆணையத்துக்கு விசாரணைக்கு வாங்கன்னு ஒரு தேதியை குறிப்பிட்டு அவர் ஒரு உத்தரவை போடுவார். தேவையே இல்லாத அந்த விசாரணைக்கு காரணமான பொது தகவல் அலுவலருக்கு சம்பளமும் கொடுத்து போக்குவரத்து செலவும் அரசாங்கத்திலிருந்து கொடுத்துருவாங்க. ஆனால் பாதிக்கப்பட்ட நாம் தமிழ்நாட்டில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, நம்ம கை காசை செலவழித்து வேலை வெட்டியை அப்படி அப்படியே போட்டுட்டு சென்னைக்கு ஓடி வரணும். அந்த விசாரணையில் மறுபடியும் பொது தகவல் அலுவலர்கிட்ட தகவலை கொடுங்க, இல்லைன்னா அபராதம் போட்டுருவோன்னு தகவல் ஆணையர் சொல்லுவார். இப்படி பொது தகவல் அலுவலர்களுக்கு தகவல்களை வழங்கிறதுக்காக தவணைகளை வாரி வழங்குகிற தகவல் ஆணையத்தை தவணை ஆணையம்னு சொன்னாலும் தப்பே இல்லை. இந்த வழக்கமான நடைமுறையை எல்லாம் மீறி என்னுடைய வழக்கு ஒன்று தலைமை தகவல் ஆணையரை ஒரு பெண் பொது தகவல் அலுவலர் ஈஸியாக ஏமாத்தின சம்பவம் நடந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் விரிவாக பார்க்க போகிறோம். இது யாரையும் இழிவுபடுத்தணுங்கிறதுக்காக காழ்ப்புணர்ச்சியில் வெளியிடப்படுற வீடியோ இல்லை. பொது தகவல் அலுவலராலையும் தகவல் ஆணையர்களாலையும் பொதுமக்கள் எப்படி எப்படியெல்லாம் அலைக்கடிக்கப்படுகிறாங்கங்கிறத எல்லாரும் தெரிஞ்சிக்கணும். சம்பந்தப்பட்ட தகவல் ஆணையத்தில் இதுக்கு அரசாங்கம் மாற்று ஏற்பாடு செய்யணுங்கிற ஆதங்கத்தோட ஆதாரத்தோட வெளியிடுற வீடியோ இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருதுநகர் மாவட்ட பதிவாளர் அலுவலகம் விருதுநகரில் கச்சேரி ரோட்டில் இருக்குது. இந்த அலுவலகத்தில் தான் நான் சார்ந்திருக்கிற சங்கம் சம்பந்தமான சில தகவல்களையும் ஆவண நகல்களையும் தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 பிரிவு 6 உட்பிரிவு 1 கடந்த 30/7/2020 கேட்டிருந்தேன். பதிவு செய்யப்பட்ட ஒரு சங்கம் சம்பந்தமான தகவல்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மாவட்ட பதிவாளர் அலுவலகத்தில் தான் விண்ணப்பிக்கணும். இந்த அலுவலகத்தில் மாவட்ட பதிவாளர் தான் பொது தகவல் அலுவலர். திருமதி சி சசிகலாங்கிற பெண்மணி தான் இப்போ விருதுநகர் மாவட்டத்தில் மாவட்ட பதிவாளராக பணியாற்றிக்கிட்டு இருக்காங்க. வழக்கம் போல் இந்த பொது தகவல் அலுவலர் எனக்கு முழுமையான சரியான தகவல்களை கொடுக்கலை. முதல் மேல்முறையீடு 2வது மேல்முறையீட்டை கடந்து
தகவல் ஆணையத்தில் இந்த வழக்குக்கு SA 8570 ஒரு நம்பர் கொடுத்தாங்க. இந்த வழக்கு சம்பந்தமான முதல் விசாரணை கடந்த 17/3/2021 நடந்தது. கொரோனா காலங்கிறதுனால தொலைபேசி மூலமாக இந்த விசாரணை நடந்துச்சு. அதுக்கு அடுத்து 30/3/2021 அடுத்த விசாரணை நடந்தது. இந்த விசாரணையும் தொலைபேசி மூலமாக தான் நடந்தது. எனக்கு தேவையான தகவல்களையும் ஆவண நகல்களையும் நேரடியாக மாவட்ட பதிவாளர் அலுவலகத்துக்கே 7/4/2021 போய் ஆய்வு செஞ்சு எடுத்துக்கோங்கன்னு ஆணையர் எனக்கு இந்த விசாரணையில் உத்தரவு போட்டார். நம்ம ஊர் பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சாமி வரம் கொடுத்து என்ன செய்ய, பூசாரி வரம் கொடுக்கலையேன்னு அந்த பழமொழி. அதை மாதிரி ஆணையர் உத்தரவு போட்டாலும் கூட மாவட்ட பதிவாளர் அலுவலகத்தில் எனக்கு அதுக்கான அனுமதியே கொடுக்கலை. 7ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரைக்கும் தினசரி நான் அங்கே போனேன், அனுமதி கிடைக்கல. மோசடியான ஆவணங்களை, அவங்களுக்கு பிரச்சனை வருங்கிற ஆவணங்களை ஒழிச்சு வைக்கிறதுக்காக அந்த அங்கே இருக்கிற ஊழியர்கள் அந்த இடைப்பட்ட நாட்களை பயன்படுத்திக்கிட்டாங்க. அதுக்கு அப்புறமா ஒரு 10 நாள் டைம் கொடுங்க, அந்த சங்க நிர்வாகிகள்கிட்ட இருந்து தகவல்களை வாங்கி கொடுத்துடுறோன்னு சொன்னாங்க. அதுக்கும் நான் ஒத்துக்கிட்டேன். 10 நாள் கழித்து 23/4/2021 காலையில் போனேன். சாயங்காலம் வரைக்கும் காத்திருக்க வச்சுருந்தாங்க, ஆனால் தகவல் கொடுக்கல. சாயங்காலமாக வந்து நீங்கள் போங்க தபாலில் அனுப்புகிறோன்னு சொன்னாங்க. சரின்னு வீட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கும் அப்புறமா ஒரு வாரம் கழித்து 7/6/2021 கடிதம் மூலமாக தகவல்களை அனுப்புனாங்க. அதில் நான் கேட்ட பல தகவல்கள் இல்லை, ஆவண நகல்களும் இல்லை. அதனால் 26/6/2021 மறுபடியும் தகவல் ஆணையத்தில் முறையீடு செஞ்சேன். இந்த சூழ்நிலையில் தகவல் ஆணையர் 12/4/2022 சென்னையில் இருக்கிற தகவல் ஆணையத்துக்கு நேரடி விசாரணைக்கு ரெண்டு பேரையும் வர சொன்னாங்க. விசாரணைக்காக தகவல் ஆணையத்துக்கு போனேன். தகவல் ஆணையருடைய உதவியாளர் சொன்னபடி விசாரணைக்கு வந்திருந்த மாவட்ட பதிவாளர் திருமதி சசிகலா அவர்கள்கிட்ட முதல்ல பேசினேன். எல்லா தகவலையும் உங்களுக்கு கொடுத்துட்றேன்னு என்கிட்ட அவங்க சொன்னாங்க. அதுக்கு அப்புறமா தலைமை தகவல் ஆணையர் திரு ராஜகோபால் அவர்கள் தான் எங்களை விசாரித்தார். தகவல்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்றேன்னு பொது தகவல் அலுவலர் என்கிட்ட சொல்லியிருக்காங்கன்னு அவர்கிட்ட நான் சொன்னேன். உடனே அவர் பொது தகவல் அலுவலர் பக்கம் திரும்பி எத்தனை நாளைக்குள்ளே கொடுப்பீங்கன்னு கேட்டார். ஒரு வாரத்தில் கொடுத்துடுறேன்னு அந்த அம்மா சொன்னாங்க. அதுக்கு அப்புறமா என்ன மட்டும் வெளியே போக சொல்லிட்டார். நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஒரு வாரம் பார்த்தேன், ஒரு மாதம் பார்த்தேன், எந்த ஒரு தகவலையும் பொது தகவல் அலுவலர் எனக்கு கொடுக்கவே இல்லை. அதனால் கடந்த 13/5/2022 எனக்கு எந்த விதமான தகவலையும் அந்த பொது தகவல் அலுவலர் கொடுக்கலன்னு பதிவு தபால் மூலமாக தகவல் ஆணையத்துக்கு கடிதம் அனுப்பினேன். அதுக்கு அப்புறமா தகவல் ஆணையத்தில் இருந்து எனக்கு 16/6/2022 சாதாரண தபால் மூலமாக ஒரு கடிதம் வந்திருந்தது. இந்த வழக்கை விசாரணை நடந்த 12/4/2022 அன்னைக்கே தலைமை தகவல் ஆணையர் முடித்து வச்சதா எனக்கு அந்த கடிதம் மூலமாக தகவல் தெரிவிச்சிருந்தாங்க. எனக்கு ஒரே அதிர்ச்சியாக இருந்தது. அதனால் தகவல் ஆணைய வெப்சைட்டுக்குள்ளே போய் பார்த்தேன். அதில் எல்லா தகவல்களையும் ஏற்கனவே 2/8/2021 எனக்கு கொடுத்துட்டதா பொது தகவல் அலுவலர், 18/10/2021 தகவல் ஆணையத்துக்கு எழுதின கடிதம் ஒன்றும் இருந்தது. இந்த கடிதத்தோட ஃபோட்டோ காப்பியை நீங்கள் ஸ்லைடில் பார்க்கலாம். எங்கள் சங்க நிர்வாகிகள் மேலே கடந்த 12/4/2021, 13/4/2021, 17/4/2021 நாட்களில் மாவட்ட பதிவாளருக்கு நான் அனுப்பின புகாருக்கு தான் அவர் எனக்கு கடந்த 2/8/2021 சில ஆவணங்களை கொடுத்துருந்தார். இந்த கடிதத்தோட ஃபோட்டோ காப்பியையும் நீங்கள் ஸ்லைடில் பார்க்கலாம். அப்படி கொடுத்த ஆவணங்களை தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே 30/7/2020 விண்ணப்பித்த மனுவுக்கு கொடுத்ததா பொது தகவல் அலுவலர் திருமதி சசிகலா அவர்கள் தகவல் ஆணையத்தில் பொய்யான அறிக்கையை தாக்கல் செஞ்சு ஏமாற்றியிருக்காரு.
தலைமை தகவல் ஆணையரும் அதை நம்பி ஏமாந்துருக்காரு. ஏனோ தானு அசட்டையாக இருக்காமல் தகவல் ஆணையர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்டு இருக்கிற பொறுப்பை உணர்ந்து நடந்துக்கணும். தங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தை முழுமையாக பயன்படுத்தி சட்டவிரோதமாக நடக்கிற பொது தகவல் அலுவலர்கள் மேலே கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கணும். அப்படி செஞ்சாதான் இந்த மாதிரி குற்றங்கள் நடக்காது. இந்த மாதிரி தவறுகள் பொதுமக்களாகிய உங்கள் வழக்குகள்லையும் நடக்கலாம். நீங்கள் விழிப்புணர்வோட எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோவை நான் தயாரித்து வெளியிட்டிருக்கேன். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரியான இன்னொரு விழிப்புணர்வு வீடியோ மூலமாக மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். தயவு செஞ்சு உங்களுடைய கேள்விகளை தமிழில் மட்டும் கேளுங்க, அதுக்கு உடனடியாக பதில் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் செய்யுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க. உங்களுடைய வருகைக்கு எனது பணிவான நன்றி.